ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நானும் எங்கள் நயன்தாரா குட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு 2.5 கிலோ சிக்கன் வந்து வாங்கி அதில் கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சு சாப்பிடுவோம். ஏன்னா டெய்லி வந்து இதாக ஒன்று தான் நம்ம சமைச்சு சாப்பிட முடியுது. அதனால் ஒரு 3 அதுலேயே சிக்கன்லேயே 3 வெரைட்டிஸ் ஏதாவது பண்ணி சாப்பிட்லான்னா ரொம்ப சிம்பிளானது தான். ஏன்னா சிக்கன் வாங்க, கொத்தமல்லி எதுக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன்னா, கொத்தமல்லி சிக்கன் செய்கிறதுக்காக நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வெட்டி அரிசியெல்லாம் எடுத்து வச்சு, சரி மண் சட்டியில் வைக்கலாம் அப்படின்றதுக்கு எல்லாமே கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் மண் சட்டியில் வைக்க முடியாது போல். அதனால் இன்றைக்கி வந்து அது எல்லாத்தையுமே எடுத்து எட்ட வச்சுட்டு நம்ம இப்போது சிக்கனெல்லாம் கழுவி, அரிசியும் கழுவி, நம்ம தேங்காய் பால் வச்சு சாப்பாடு நெய் சாதம் மாதிரி செய்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமும் வந்து கொத்தமல்லி தலையை நல்லா கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்து அந்த அடி தண்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தண்ணியில் நல்லா கழுவோம். ஏன்னா அதில் கொஞ்சம் மண் அது இதெல்லாம் இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். ஏன்னா ரொம்ப எப்பயுமே வந்து சிக்கன் வந்து கிரேவி மாதிரி நிறைய செஞ்சுலாம் சாப்பிட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் செய்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நான் செய்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். தண்ணியில் வந்து நல்லா கொத்தமல்லி தலையை நல்லா கழுவி எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு 10-15 பச்சை மிளகாய் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துப்போம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் வானலில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் எதுக்கு ஊற்றுறேன்னா, 2 பாத்திரம் வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி, இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி, நம்ம தாளிக்கிற பட்டையெல்லாம் ரெண்டுத்துலேயும் அப்படி இப்படி போடுறேன். ஏன்னா வேலை சீக்கிரமாக முடியணும் இல்லையா, அதனால் இழு இழுன்னெலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அது அதில் நெய் கலந்துக்கோங்க. நெய் கலந்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம். வதக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, பச்சை மிளகாய் வெங்காயத்தை நம்ம வந்து வதக்குவோம். ஏன்னா வந்து இப்போ வந்து நெய் சாதத்துக்கு கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், தாளிக்கிற பட்டை மட்டும்தான், முந்திரி பருப்பு அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லிக்கு அந்தாண்ட வானலும், இது நம்ம நெய் சாதத்துக்கு இங்கே இருக்க வானலும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். அடுப்புக்கிட்ட நம்ம வரோம்னா எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுப்புக்கிட்ட வரணும். ஏன்னா அப்போ தான் வேலை சீக்கிரமாக முடியும். இப்போ பூண்டு மட்டும் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு போட்டுக்கிட்டேன். கொஞ்சமான இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன். தனித்தனியாக தான் ரெண்டுமே அரைச்சேன். அரைச்சதில் போட்டு நல்லா வதக்கி எடுப்போம். பச்சை வாசனை நல்லாவே போகட்டும். அது நம்ம வந்து எதுக்கு பச்சை வாசனை போதுன்னா, நமக்கு சாப்பாடு பார்த்தா ரொம்ப டேஸ்டியாக தெரியும். இப்போ வந்து நெய் சாதத்துக்கு கொஞ்சமான பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகணும். கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா நெய் தேவையானது நெய் இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா வாசனையாக இருக்கும் நெய்யெல்லாம் போட்டால் சாப்பாட்டுக்கு. தேங்காய் பால் வந்து 2 தேங்காய் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் நல்லா அந்த கொத்தமல்லி சிக்கனுக்காக அப்படியே வானலில் போட்டு வதக்கும் போது எப்படி அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அரிசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசியை கழுவி நான் வந்து குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, 2 தேங்காய் வந்து நம்ம 12 டம்ளர் அரிசி, ஏன்னா நான் 1 கிலோ வந்து போட்டிருக்கேன், அதனால் 12 டம்ளர் அரிசி போட்டு தண்ணி வச்சேன். அது கூட என்ன பண்ண போகிறீங்கன்னா, கழுவி வச்ச சிக்கனை வந்து அந்த கொத்தமல்லி நம்ம சிக்கன் செய்யறதுல போட்டு வானலில் போட்டு இது பண்ணுங்கள். அது கூட கொஞ்சமாக தயிர் போடுங்க. தயிர் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் போடுங்க. இப்போ வந்து தேங்காய் பால் வந்து நான் 1 டம்ளர் வந்து அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றுறோம் பாருங்கள். ஏன்னா 2 தேங்காய் தான், கொஞ்சம் தண்ணி நம்ம கலந்துக்கலாம். கெட்டியான தேங்காய் பால் தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தயிர் போட்ட சிக்கனை வந்து நல்லா கிரேவியை வந்து நல்லா வந்து அப்படியே தண்ணி ஊற்றாத வதக்கி எடுத்துருவோம். கொஞ்சம் உப்பு போட்டு மூடியை போட்டுடுவோம். தேங்காய் பால் சாதத்துக்கு ரெடி பண்ண மசாலா தூக்கி நம்ம வந்து குக்கர் பாத்திரத்தில் ஊற்றிடுவோம். ஊற்றி 2 கலக்கு கலக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது. இந்த சாப்பாடை என்ன பண்ண போகிறோம்னா, குக்கரில் வந்து நம்ம இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சுருவோம். பாத்திரத்தை தூக்கி வச்ச பிறகு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கூடுதலாகவும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம். அது கூட இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி வேணும் இல்லையா, அதுக்கு குக்கரில் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி, நான் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு தான் வதக்கியிருக்கேன். அது கூட தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து கிரேவி இல்லைனா கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டு தெரியாது. டேஸ்ட்டு வந்து என்னென்னா, ஒரு சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம், இல்லை மட்டன் கிரேவி பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சிக்கன் கிரேவி தான். கொஞ்சம் இஞ்சி பூண்டை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு வந்து கூடுதலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா
நல்லா வரும். சிக்கன் மசாலா போட்டால் இன்னும் அருமையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம சிக்கன் மசாலா கொஞ்சம் காரத்தூள்லாம் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் வந்து எப்படி பார்த்திங்கன்னா, ஏன் இதில் நான் போகிறேன்னா, கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு குக்கரில் போட்டால். எப்போவுமே வந்து நம்ம வானலில் வந்து செய்கிறத விட நம்ம குக்கரில் போட்டால் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நான் வந்து சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் காரத்தூளும் போட்டிருக்கேன். நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். லெமன் வந்து எதுக்கு நான் வந்து இப்போ கட் பண்ணுறேன்னா, அதில் உள்ள நம்ம அந்த கொட்டை எல்லாத்தையும் எடுத்துருவோம். எடுத்துட்டு நம்ம மல்லி சிக்கன் செஞ்சோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக அப்படியே புழிஞ்சு ஊற்றுனா டப்போங்க வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்கும். அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் கிரேவியை ரெடி பண்ணிவிடுவோம். நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். மட்டன் தான் வந்து குக்கரில் வந்து செய்வாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம், சிக்கனும் வந்து குக்கரில் செய்யலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்படியே சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா வெந்து எடுத்திங்கன்னா அப்படியே மட்டன் மாதிரி அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து குக்கரில் வந்து செஞ்சால் இன்னும் கூடுதலாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம தண்ணியெலாம் ஊற்றி ரெடி பண்ண பிறகு கொஞ்சம் புதினா தழை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, சூப்பரான சிக்கன் கிரேவிக்கு தேங்காய் பால் சாதத்துக்கும் வந்து நம்ம ரெடி ஆகிட்டே இருக்கோம். நம்ம நயன்தாரா குட்டியும் அம்மா 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 அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. இருடி 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 அப்படின்னு சொன்னேன். குக்கரை மூடி போட்டுட்டேன். மூடி போட்ட பிறகு சிக்கன் 65 கொஞ்சம் செய்யலாம் அப்படின்றத ஒரு 5 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மசாலா சிக்கன் 65 உள் மசாலா எல்லாமே சேர்த்துருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன், சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன், கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துருக்கேன். நான் மைதா மாவு சேர்க்கலாம், ஆனால் மைதா மாவு சேர்த்தா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் உள்ள பிள்ளைங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் சேர்க்கலை. கொஞ்சமாக லெமன் சேர்த்துருக்கேன் பாருங்கள். லெக் பீஸ் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும் இல்லையா, அதனால வந்து கத்தியால் 2 கீரல் போட்டு நம்ம மசாலா எல்லாமே ஊறணும். அதுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். முட்டையோடைய வெள்ளைக்கரு 1/2 தான் போட்டுக்கேன். 2 போட்டால் ரொம்ப வந்து அது வேஸ்ட் ஆகிடுது. அதனால் நான் ஒரே ஒரு வெள்ளைக்கரு மட்டும்தான் நான் வந்து போட்டு ஊற போட்டு வச்சுக்கேன் பாருங்கள். இப்போ நெய் நிறைய இருந்துச்சுன்னா நெய் நிறைய ஊற்றலாம். கொஞ்சமாக தான் நான் நெய் ஊற்றிருக்கேன், ஏன்னா தேங்காய் பால் சாதத்துக்கு நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் வந்து தெகுட்டிடும். அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். முன்னாடியே முந்திரி பருப்பு போட்டால் சாப்பாட்டில் வந்து மெதுமெதுன்னு ஆகிடும். அதனால் நான் வந்து லாஸ்ட்டாக வெந்து முடித்த பிறகு தான் நெய்யில் வந்து முந்திரி பருப்பை பொறிச்சு போட்டிருக்கேன். பொறிச்சு போட்டு அந்த சாப்பாட்டு கூட சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா செம டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பாடு பார்க்கவே அருமையாக இருக்குது. நான் வந்து இந்த சாப்பாடு வந்து இப்போ இந்த கிரேவி இல்லைனாலுமே போதுங்க, முந்திரி பருப்பு இருந்தாலே இந்த சாப்பாடு கூட நமக்கு வந்து இறங்கிடும். அதுலேயும் சூடாக இருந்தால் சூப்பராக இறங்கிடும். வீட்டில் வந்து கிரேவி நம்ம ரெடி ஆகிடுச்சு. முட்டைலாம் உரித்து வச்சுட்டேன். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் பாருங்கள், ஏன்னா நிறையா போட்டால் எண்ணெய் வேஸ்ட் ஆகிடுது. ஏன் எண்ணெய் வேஸ்ட் ஆகணும், அதனால் கொஞ்சமாக போட்டு ஒரு 3 லெக் பீஸ் வந்து அதில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. டைம் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சமான எண்ணெயில் தான் நான் பொறிச்சு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ நான் வந்து பிரித்து போய் பொறிச்சிட்டு இருக்கிறேன். எல்லாமே கண்டிப்பாக வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம நயன்தாரா குட்டிக்கு கொஞ்சமான சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்கலாம். நிறைய சாப்பிட மாட்டா. சிக்கன் குழம்பு வந்து 1 பீஸ் வந்து நம்ம குட்டிக்கு கொடுத்துக்கலாம். குழம்பு ஊற்ற வேணாம், கொஞ்சமாக தான் வந்து சாப்பிட்றதுனால குழம்பு ஊற்றிக்க வேணாம். 65 அந்த லெக் பீஸ்னால் எங்கள் நயன்தாரா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்கு ஒரே ஒரு லெக் பீஸ் கொடுத்துக்கலாம். அது கூட இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மல்லி சிக்கன் 1 பீஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா அவளும் நம்ம கூடவே தானேங்க இருந்தால் வேலை செய்கிற வரைக்கும், அதனால் அவளுக்கும் 1 பீஸ் கொடுத்துடணும். முட்டை வந்து எங்கள் பொண்ணு இவ்வளோ இருக்கும் போது சாப்பிட மாட்டாள், அதனால் முட்டை வேண்டாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பண்ணுறேன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. செம டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து என்னென்னா, என்னடா இந்த சிக்கன் வந்து எப்படி செஞ்சுருக்கீங்கன்னு ஒன்றுமே புரியுது. சரி விடு விடு, இதெல்லாம் கட் பண்ணி எடுமா. நயன்தாரா குட்டியே காணும், எங்கே போயிருக்கா பாரு, சீக்கிரம் போய் பாரு, அவனை கூப்பிட்டுட்டு வா.